நான் எல்லோரையும் சுலபமாக நம்பிவிடுகின்றேன். அதனால் பலமுறை ஏமாற்றப்பட்டு சங்கடப்படுகிறேன். ஸோ இது முதல்ல நல்ல குணந்தானான்றதுதான் முக்கியமான கேள்வி. அதுக்கப்புறம் இது கெட்ட குணம்னு சொல்லிட்டீங்கன்னா எப்படி தவிர்க்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி வச்சிருக்கோம். ஓகே, எல்லாருமே அழகாக தான் சொல்லியிருக்கேங்க. ஸோ சேம் திங் ஐ அம் கோயிங் டு ரிப்பீட் இட் அகெயின். எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன். ஃபஸ்ட் திங் வந்து சந்தோஷம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட வந்து மிஸ் பண்றதுனால தான் இந்த மாதிரி கேள்விகள் எல்லாமே வருது. பேசிக்கலி சந்தோஷம்னா என்ன, அது எங்க இருக்கு, இதை தெளிவா ஒருத்தன் புரிஞ்சுக்கிட்டான் அப்படின்னு சொன்னா இந்த கேள்வியே வந்திருக்காரு. ஏமாற்றப்பட்டு சங்கடப்படுகிறேன் அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லையா. ஆக்சுவலா இந்த உலகத்துல எல்லாமே ஒரு சுவை என்று உணர்ந்திருந்தானே ஆனால் ஏமாற்றமும் ஒரு சுவைதான் என்று அவனுக்கு புரிந்திருக்கும். அப்புறம் இந்த சங்கடப்படுகிறேன் அப்படிங்கிற வார்த்தை வந்திருக்காம போயிருக்கோம் அப்படின்னு சொல்ல வரோம், சரியா? அப்போ ஏமாற்றப்படாமல் தவிர்ப்பது எப்படி அப்படிங்கிறத விட ஏமாற்றப்படும் போது ஆனந்தமாக இருக்க முடியுங்கிற ஒரு சூட்சுமத்தை தெரிந்து கொள்ள வேண்டியது கலையாய கடமையாக இருக்கின்றது அப்படின்னு பாக்குறேன். பொதுவா நம்ம நான் அடிக்கடி பேசுறது வந்து ரெண்டு கோல் ஒரு மனசனுக்கு இருக்குப்பா. ஒன்னு, எல்லா சூழல்லையும் மனதை ஆனந்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிற கோல், அதுதான் முதன்மை இலக்காக இருக்கணும் எல்லாத்துக்கும். எனது வெரி பர்பஸ் ஆஃப் பர்த்தே அதுதானே. நான் யாருன்னு புரிஞ்சுக்கிட்டு எனது சுரூபத்துல நான் வாழ தெரியணும். என் சுரூபமே ஆனந்தம், ஆனந்தம் அல்லது மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சி எந்த சூழல்லையும் விட்டு கொடுத்துடக் கூடாது, அதுதான் ஒரு முதல் கடமையாக இருக்க வேண்டும். அப்கோர்ஸ் அந்த மகிழ்ச்சியோட ஒரு மாய விளையாட்டை நம்ம விளையாட வந்திருக்கோம் அந்த பிரபஞ்சத்துல. அந்த பிரபஞ்சத்துல விளையாடுறதுக்கு வி நீட் சம் சார்ட் ஆஃப் ஸ்கில்ஸ். ஒருத்தன் ஏமாத்தி விளையாடுவான், ஒருத்தன் ஏமாறாம இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணி விளையாடுவான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்ப ஏமாறாம இருக்கிறதுக்கும் வி நீட் சர்டன் நாலேஜ். இந்த விளையாட்டுக்குன்னு தேவையான சில நாலேஜ் தேவைப்படுது அப்படின்னு வச்சுக்கோங்க. அது வந்து செகண்டரி அப்படின்னு சொல்றோம். வாழ்க்கையின் முக்கிய இலக்கான சந்தோஷத்தை கைப்பற்றியவனுக்கு இந்த இரண்டாவது இலக்கு ஏமாறுறது ஏமாறாம போறது அப்படிங்கிறது பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது. ஸோ அதனால இந்த கேள்வி கேட்ட நபர் வந்து முதல்ல புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, சந்தோஷம்னா என்ன, அது எங்க இருக்குன்றத ஆழமா புரிஞ்சுக்கிறது தான். அதை நீங்க ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்கன்னா உன் எண்ணங்களிலே இருக்கின்றது, விருப்பு வெறுப்பு இல்லாத சமபாவனை எண்ணங்களிலே இருக்கின்றது, அனைத்தையும் ஒரு சுவை என சுவைக்க தெரிந்த மனதிலே இருக்கின்றது அப்படின்னட்டெல்லாம் வந்து நம்ம சீரீஸ் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ் நம்ம படுத்திக்கிட்டே வரோம். அப்படியே போகும்போது பார்த்தீங்கன்னா நடப்பதெல்லாம் நன்மைக்கே அப்படிங்கிற ஒரு வாசகத்தை படிக்கிறோம். அவன் அன்றி அணுவும் அசையாது, அவன் அசைப்பது அத்தனையும் நம் நன்மைக்காகத்தான் அசைக்கின்றான் என்று பேர் உண்மைகளை நாம் படிக்கின்றோம். இதெல்லாம் நீங்க பாத்துக்கிட்டே வந்தீங்க அப்படின்னு சொன்னா இங்கு எல்லாமே இறைவன் நமக்காக பார்த்து பார்த்து செய்கின்ற ஒரு செயலாக அமைந்து விடுகிறது, இறை செயலாகவே அமைந்து விடுகிறது. இன்னொரு படி மேல போயிட்டு பாத்தீங்கன்னா இறைவனே எல்லா ரூபங்களாக வந்து உன்னிடையே விளையாட வந்திருக்கின்றான் அப்படின்ட்டும் நம்ம பாக்குறோம். அப்போ விளையாட்டிலே எது வந்தாலும் அது சுவைதான் சுகம்தான், மேற்கொண்டு அவன் விளையாடும் விதமே உன் நன்மைக்காக மட்டும்தான் என்ற இந்த விதங்கள் எல்லாம் பார்க்கும்போது ஏமாற்றமும் ஒரு சுவை என்பதை சுலபமாக நம்மால் புரிந்து கொள்ள முடியும். அந்த ஏமாற்றத்தில் நான் மிகப்பெரிய ஞானங்களை கூட கற்றுக்கொள்ள வாய்ப்பாக அமையும் என்ற பட்சத்தில் ஏமாற்றம் ஒரு நெகட்டிவான பாயிண்டே கிடையாது என்பதையும் நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஸோ அதுதான் முதல்ல நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டியது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ கிருஷ்ண உணர்வுல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா எல்லாத்தையுமே கண்ணனா பாரு அப்படின்றோம். கண்ணனா பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் அந்த கோர் வந்து கண்ணன் பாருங்க, அப்புறம் ரோல் படி நீங்க எப்படி வேணா பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்றோம். நமன பக்தி அப்படின்னு சொல்லிட்டு ஞானதேவர் சொல்லியிருக்காரு. ஒரு ப்ராசஸ் என்னன்னா கண்ணை மூடிட்டு எல்லாத்தையும் நம்புறதுங்கிறதே ஒரு பக்தியாவே சொல்லியிருக்காருங்க. அப்போ உன்னுடைய அந்த முதல் இலக்கான பேரானந்தத்தை அடைவதற்கு நீ நமன பக்தியை ஃபாலோ பண்ண. அப்ப நமன பக்தி ஃபாலோ பண்ணா கண்டினியூஸா ஏமாந்துட்டு தான் இருப்பான், ஆனால் அதை ஏமாற்றமாக அவன் உணரமாட்டான். ஏனென்றால் அனைத்தையும் இறை செயலாக கண்ட அவன் அந்த ஏமாற்றத்தை கூட ஒரு சுவையாக ஏற்றுக்கொண்டு ரசிக்க முன் வருவான். அப்போது அது மனோபலமாக மாறி ஆனந்தத்தை அள்ளி தருவதாக மாறிவிடுகின்றது அப்படின்னுதான் நமக்கு தோணிடும். ஓகேவா? ஸோ அந்த ஆஸ்பெக்ட்ல இருந்து பார்க்கும்போது இப்போ அந்த க்வெஸ்சன், எல்லோரையும் நம்புறது நல்ல குணமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா அந்த நமன பக்தி
கிருஷ்ணா ஃபீலு, சோ இந்த ஞானங்கள் எல்லாத்தையுமே பார்க்கும்போது கண்டிப்பா நல்ல குணம் தானே. அந்த குணம் இருக்கிறவன் வந்து ரொம்ப ஈஸியா ஞானியாவே மாறிடலாம் அப்படின்னு தான் வருது. பின்ன ஏன் இவருக்கு இந்த கொஸ்டின் வந்தது, ஏமாற்றப்பட்டு அவஸ்தைப்படுகிறேனே அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்துருச்சு அப்படின்னு சொன்னா, இவர் வந்து நம்புறது அப்படிங்கிறது உண்மையில நம்பவே இல்லைங்க. இவருக்கு பிடிச்ச மாதிரி இருந்ததுனால நம்புறாரு, பிடிக்க மாதிரி இல்லைன்னா நம்ப மாட்டேன் அப்படிங்கிறாருன்னா அது பேரு நம்பிக்கையா? நம்பிக்கைங்கிறது எப்பயுமே தொடர்ந்து சாஸ்வதமாக இருந்தால் அதுக்கு பேர் தான் நம்பிக்கை. ட்ரஸ்ட் என்ற ஆங்கிலத்தில் சொல்லப்படுகின்ற ஒரு வார்த்தை அது ஒன்று. ஒருவனுக்கு வந்துவிட்டால் அவன் எப்போதும் சந்தோஷமாகவே வாழ்வான். ஆனால் அவன் ஃப்ரெண்டை நம்புறேன்னு வச்சுக்கோங்க, அவன் ஃப்ரெண்டு என்ன ஏமாத்தினான்னா ஃப்ரெண்டு நானும் ஒன்னாயிடுங்க. எப்போ நான் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டேனோ அப்பவே அவனும் நானும் ஒன்னாயிடும். அவனை நான் நேசிக்கின்றேன்னு சொல்லும் போதே ரெண்டு ஒன்னாயிடுச்சுன்னு அர்த்தம். அப்போ என்னையே நான் ஏமாத்துறேன் அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் இல்லையே. ஒருவேளை என்னுடைய பணத்தை 1 லட்சம் அவன் எடுத்துட்டு போயிட்டான் அப்படின்னா, இந்த கையில இருக்கிற பணம் இந்த கைக்கு போச்சு அப்படின்னா நமக்கு என்ன ஃபீல் இருக்குமோ அந்த ஃபீல் தானங்க வரும். ஏமாந்துட்டேங்கிற ஃபீல் வர்றதுக்கான வாய்ப்பே இல்லையே. ஸோ பியூர் லவ் அப்படிங்கிற அந்த ஆஸ்பெக்ட்ல இருந்து பார்க்கும்போது, அந்த அதாவது பிரைமரி கோல் அச்சீவ் பண்ணியிருந்தா இந்த கொஸ்டின் வந்து அர்த்தமற்ற கொஸ்டினா இருந்திருக்கும். பட் எனிவே அந்த அச்சீவ்மெண்ட் இல்லாம இவர் சொல்றாரு, அப்போ நான் எல்லோரையும் நம்பி விடுகின்றேனே. ஆமா, நீ ஆசைப்பட்ட மாதிரி இருக்கும், நீ உனக்கு எதோ கிடைக்கும் அப்படின்னு நம்பும் போது நீ நம்புற, அது இல்லை அப்படின்னா வெறுக்கிற. அப்புறம் இந்த இடத்துல இவன் நம்புகின்றேன் சொல்ற வார்த்தையே தப்பு. முழுக்க முழுக்க வெறுப்பு, வெறுப்பின் காரணமாக இந்த நம்பிக்கை ஏற்படுகிறது, விருப்பத்தின் காரணமாக நம்பிக்கை ஏற்படுகிறது. அது கண்டிப்பா விருப்பம் மாறத்தானே செய்யும். முழுமையான அன்பிலேயே இருக்க வேண்டும் அந்த நம்பிக்கை. அது ஞானத்தால் மட்டும்தான் முடியும். நான் சொன்ன இந்த கிருஷ்ணாபீலோ அல்லது மற்ற நமல பக்தியோ இந்த மாதிரி முழுமையான ஞானத்தை உணர்ந்து அவன் நம்ப பழக வேண்டும். அப்படி பழகினா ஏமாற்றம் இருக்கும், ஆனால் அது அவனை பாதிக்காது அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் திங்கு. ஓகே, இந்த பிரைமரி கோல் அச்சீவ் பண்ணியாச்சு, செகண்டரி கோலுக்கும் ஏதாவது ஆன்சர் சொல்லுங்கப்பா. ஏமராம நான் இருக்கணுமே, என்ன செய்யணும் அப்படின்னா, எகெயின் ஏமாற்றம் எங்கிருந்து வருகிறதுன்னா ஆசையிலிருந்து தான் ஏமாற்றம் வருது. ஏதோ ஒரு படம் இருக்குல்ல, சதுரங்க வேட்டைன்னு ஒரு படம் பார்த்தீங்கன்னா, அதுல ஃபுல்லாவே அந்த ஏமாற்ற ஃபுல்லா ஏமாத்துறது தான் காட்டுவான். அந்த ஏமாத்துறது எதனால் நடக்குது அப்படின்னா ஆசையினால். அப்போ ஆசை காட்டி வெறும் 5 ரூபா பொருள் 500 ரூபாய் கூட விற்க முடியும். அப்போ முழுக்க முழுக்க ஆசையை தூண்டி விட்டா போதும், ஈஸியா அவனை ஏமாத்திடலாம் அப்படிங்கிறதுக்கு லட்ச உதாரணங்கள் இருக்கின்றன. அப்போ நீ ஏமாறுற அப்படின்னா அதுக்கு ரூட் எங்க இருக்குன்னா உன்னுடைய ஆசை தான். இன்னைக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா அதிசயமா இருக்குங்க. ஒருத்த வந்து 1 லட்சம் ரூபாய்க்கு வந்து 1 மாசத்துக்கு 10,000 ரூபாய் வட்டி தரேன், 20,000 ரூபாய் வட்டி தரேன் அப்படின்னு சொல்லி சொல்றான். அல்லது 1 or 2 months ஒருத்தருக்கு கொடுத்துறோம், அவ்வளவுதான். கண்ணு மண்ணு தெரியாம பல கோடிகளை கொட்டி தீர்த்துறாங்க அவங்க கிட்ட. ரொம்ப கஷ்டப்பட்டு அவனுக்கே சாப்பாட்டுக்கே வழி இல்லாம, அதுவும் ரொம்ப முக்கியமான செலவுக்காகன்னு எப்படியோ கஷ்டப்பட்டு சேர்த்து வந்த 1 லட்சம் ரூபா இருந்தா கூட சரி, மாசம் 10,000 20,000 வருமா, பேங்க்ல போட்டு 500 ரூபா கூட கொடுக்க மாட்டான்ல, பரவாயில்ல. ஏண்டா எப்படிடா நம்புறீங்க? ஆசை, ஒன்ஸ் ஆசை என்பது உள்ளே வந்துருச்சு அப்படின்னு சொன்னா ரொம்ப ஈஸியா நாம் ஏமாறோம். அப்ப யாவனாங்க ஏமாத்துறான், உன்னுடைய ஆசை உன்னை ஏமாற்றியது அப்படிங்கிறது தானே வருது. நீ ஆசைப்பட்டு ஏமாந்துட்டு அப்புறம் அவன் ஏமாத்திட்டான், அது நம்புறது தப்பா? ஆசையில நம்புறது தப்புதான். நீ ஆசைப்பட்டு நம்பிட்டு கடைசியில் அந்த நம்பிக்கை மாறாம என்ன பண்ணும்? சோ அதனால ஏமாறாம இருக்கிறதுக்கு டிப்ஸ் கொடுங்க அப்படின்னு கேட்டா, நீங்க ஆசை இல்லாம இருந்தீங்கன்னா மேக்சிமம் ஏமாற மாட்டேங்கன்னு தான் சொல்லுவேன். உங்கள் கர்மாவின் அடிப்படையில் நீங்கள் ஏமாற்ற வேண்டும் என்று உங்கள் தலையில் எழுதியிருந்தால், நீங்க என்னதான் ஆசையை நீ ஞானியாவே இருந்தாலும் யூ ஹாவ் டு பீ சீட்டர்னா சீட்டிங் தாங்க, அதை தவிர்க்கலாம் முடியாது. ஸோ 100% ஏமாற்றத்தை தவிர்க்க முடியாது. பட் ஆனாலும் நான் பிரைமரி கோல் அச்சீவ் பண்ணிட்டதுனால அந்த ஏமாற்றம் உன்னை பாதிக்காது. மற்றபடி நீ ஏமாறாமும் இருக்கணும் அப்படின்னா, ஆசை இல்லாம இருந்தா மேக்சிமம் உன்னாலே ஏமாறாம உன் வாழ்க்கையை ஜெயிக்க முடியும் என்று புரிந்து கொண்டால் போதும் என்பதே எனது பதில்.